அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் 10 இடங்களில் மணல் குவாரி அமைக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் சோழர் பாசன திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி 500,000 கையெழுத்து வாங்கும் இயக்கத்தை ஜெயங்கொண்டம் அருகே பொன்னேரியில் முதல் கையெழுத்து போட்டு அன்புமணி ராமதாஸ் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழ்நாடு அரசு மது விற்பனை செய்வதை அதிகரிக்க ஆராய்ந்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள மது விலக்குத்துறை மது விற்பனைத்துறையாக மாற்றிக் கொள்ளலாம் என கண்டனம் தெரிவித்தார். அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் 10 இடங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் என தொடர்ந்து தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி வருவதாக அன்புமணி ராமதாஸ் கூறினார். 10 தடுப்பணைகள் கொள்ளிடத்தில் நாங்கள் கேட்டோம், ஆனா தமிழக அரசு இப்ப அறிவிச்சிருக்கிறது 10 மணல் குவாரிகள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது மக்களுக்கு! ஏன் தடுப்பணைகள் கட்ட மாட்டாங்கன்னா, மணல் எடுக்க முடியாதான், மணலை கொள்ளடிக்க முடியாதான். இது மக்களுக்கும் மண்ணுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்கின்ற துரோகமா நான் பாக்கிறேன். தடுப்பணை கட்டுங்க, யார் வேண்டான்னு சொல்ற, யார் தடுக்கிறா? ஏன்னா மணலை கொள்ளடிக்க முடியாது. எவ்வளவு ஒரு அநியாயம்! விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் பெய்த தொடர் மழையினால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் சுமார் 3,500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள உப்பளங்களில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை உப்பு உற்பத்தி நடைபெறுவது வழக்கம். தமிழ்நாட்டிலேயே உப்பு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள மரக்காணத்தில் ஆண்டுக்கு சுமார் 25 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. கோடைக்காலத்தில் உப்பு உற்பத்தி அமோகமாக இருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையினால் இப்பகுதியில் உள்ள உப்பளங்கள் நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.